யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம், மகா பெரிய வசரணம் சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரான் சத்குரு சரணம் சரணம், ஓம் வாக்தேவ சிவத்மகே விருஜி பத்னி ஸ்தீங்க தன்னோ வாணி பிரஜோதயா. அனைவருக்கும் வணக்கம். நாலு அவசரங்களுக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டாயிற்று. இப்பொழுது அஞ்சாவது கமனா என்ற அவஸ்தை. அந்த கமனா அவஸ்தையிலே சூரிய பகவான் இருப்பது நல்லதல்ல, தீய செயல்கள் செய்வது சோம்பேறி மனவியாதி உள்ளவராகவும் ஆகிவிடுவார். சந்திரன் இருந்தால் கண் பார்வை கெடும், இறுதி கோளாறு, மனநோய் ஆகியவை ஏற்படும். செவ்வாய் இருந்தால் வம்பு சண்டைக்கு போவார், சண்டை வந்தாலும் கெட்டவையர் வாங்குவார். தேவையற்ற கடுமையான விஷ பரீட்சைகளை தாங்களே செய்து பார்ப்பார்கள், அதனால் மோசமான விலைகள் ஏற்படும். புதன் இருந்தால் அனைத்தையும் கற்ற அறிவாளி ஆவார், அதனால் தன் சம்பாத்திய முயற்சிகள் வெற்றி பெறுவதில்லை, வெறும் புகழும் கௌரவமே மட்டுமே கிடைக்கும், செல்வம் சேருவதில்லை. குரு கமனாவஸ்தையில் இருந்தால் நல்லது என்று கூறப்படுகிறது. விவேகத்துடன் எதையும் சிந்தித்து நன்முறையில் செயல்படுத்துவார், பொறுப்பான பதவிகள் வந்தடையும். சுக்கிரன் இருந்தால் சிறப்பு என்று கூற முடியாது, பெண்களால் பெண்கள் வந்து இவங்களுக்கு எதிரியாவாங்க, பெண்களால் அவமானம் அடைவர், தாயார் மனைவியை கூட எதிரியாக கூடும், உடல் ஆரோக்கியம் இருக்காது, பல நோய்கள் தாக்கும். சனி பகவான் இருந்தால் நல்ல பலன்கள் கூறப்பட்டுள்ளது, சகல சுகபோகங்களுடன் செல்வ சிறப்புடன் அரசனை போல் வாழ்வார், எனினும் உறவினர்களிடம் நல்ல பெயர் கிடைக்காது, துவேஷம் கொள்வார்கள். ராகு கேது இருந்தால் நல்ல உயர்வான கௌரவம், அதிகாரம் உள்ள பதவிகள் இவரை நாடி வரும், பலருக்கு இவர் உதவிகள் செய்து நற்பெயர் பெறுவார், அறிவாளியான இவருக்கு நல்ல வாரிசுகள் ஏற்படும். ஆறாவது வந்து அகமனம். அகமன அவஸ்தா என்பது கெட்ட அவஸ்தையே. இதில் சூரியன் இருந்தால் நிறைய பெண்கள் மீது ஆசை கொள்வார், தங்களின் கெட்ட செயல்களால் பலரிடம் கெட்ட பெயர் வாங்கிக் கொள்வார். சந்திரன் இருந்தால் வறுமையில் இருப்பார்கள், வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சற்று பரவாயில்லை, தேய்பிறை சந்திரனாக இருந்தால் பல நோய்கள் தாக்கி அடிக்கடி சிரமப்படுத்தும். செவ்வாய் இருந்தால் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும், நல்ல வாழ்க்கை அமையும், சிறப்பான செயல்கள் செய்வார்கள். நேர்மையாக செயல்படுவதால் எதிரிகள் அதிகம் ஏற்பட்டு தொல்லைகள் உருவாகும். புதன் இருந்தால் ஓரளவு நல்ல பலன்கள் உண்டு, நல்ல அறிவாற்றல் ஏற்பட்டு நல்வாழ்க்கை உண்டு, நல்ல மனைவி அமைவார், கருத்தொருமிக்க வாழ்வை உண்டு, உல்லாசமாக வாழ்க்கையை கழிப்பர். குரு இருந்தால் பணம் சேர்த்தக்கூடிய அதிகமாக ஆசை இருக்கும், சேர்த்து விடுவார்கள், ஆனால் அதற்காக தீய வழிகளில் செல்ல மாட்டார், கஞ்சத்தனமுடையவர்களாக இருப்பார்கள், பிறர் இவரை பற்றி குறை கூறினாலும் சட்டும் பொருட்படுத்த மாட்டார்கள். சுக்கரன் இருந்தால் நல்ல உழைப்பாளி, பொறுமையாளர், சலன சித்தம் இல்லாதவர், கஞ்சத்தனம் இல்லாமல் நல்ல முறையில் செலவு செய்வர், மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஈகை இருக்கும். சனி பகவானிற்கு சன்னியாசி வாழ்க்கை வாழ்வார், எதிலும் பட்டு இருக்காது, எதை செய்தாலும் பிடிப்பில்லாமல் கடமைக்காக செய்வர், நோய் துன்பம் அதிகம் உண்டு, நன்றி உணர்வுடையவர், உற்றார் உறவினர்களுக்காக பொறுப்பேற்று எதையும் எதிர்பார்க்காமல் காரியங்கள் செய்வர். ராகு கேது இருந்தால் முன்கோபம் உடையவர், நேர்மை தவறி நடப்பார்கள், பல நோய்கள் ஏற்படும், நோய் துன்பம் காரணமாக எப்போதும் சிடு சிடு வென்று இருப்பார். ஏழாவது ஆஸ்தானி. ஆஸ்தானம் சபா, குழு, மண்டபம் என்று கூறப்படுகிறது. இந்த அவஸ்தா கம்பீரமாகவும் உறுதியான செயல்பாட்டு திறமையுடனும் இருப்பதால் நல்ல பலன்களை செய்வதாக கூறப்பட்டுள்ளது. சூரியன் இருந்தால் நல்ல ஸ்தானம் வகிப்பர், சிறப்பான செயல்களை நல்ல அந்தஸ்துடன் செய்வார், கௌரவம் செல்வம் தானாக தேடி வரும், தன்னை தேடிபவர்களுக்கு சற்றும் தயங்காமல் அனைத்து உதவிகளும் செய்வார், செல்வம் செல்வாக்கும் உடையவர். சந்திரன் இருந்தால் சகலகல வல்லவர், ரசிகரன் எல்லாம், உலக இன்பம் யாவையும் அடைந்திட முயன்று வெற்றி காணுவார், எப்போதும் பெண்கள் கூட்டம் இவரை சுற்றி கொண்டே இருக்கும், ஆடல் பாடல் இசையில் பெரும் ஈடுபாடு கொண்டவர்கள், சகல வசதிகளுடன் வாழ்வார்கள். சவாய் இருந்தால் வீர தீர பராக்கிரமசாலி எனலாம், அதிகார பதவிகள் வந்த இடையும் எப்போதும் உற்சமாக எதையாவது செய்து கொண்டே இருப்பார்கள், சோர்வில்லாதவர்கள், சாதனை புரிபவர்கள், நற்செல்வாக்குள்ளவர்களாக இருப்பார்கள். புதன் இருந்தால் சகலகலா விற்பனர், எப்போதும் சிரித்த முகத்துடன் எல்லா விதமான சுகபோகங்களுடன் வாழ்வார், அனைத்துமே இவரை தேடி வரும் அரசன் கிணையாக வாழ்வார். குரு இருந்தால் அரச குரு என்று மதிக்கப்படுவர், இவர் சொல்லுக்கு அபாரமான மதிப்பு இருக்கும், நல்ல கற்றறிந்த ஞானி என்பதுடன் தான் கற்றவற்றை பிறருக்கு மனம் கோணாமல் அளிப்பார், செல்வமும் செல்வாக்கும் இவரை தேடி வரும் அதிகாரத்துடன், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சுக்கிர பகவான் இருந்தால் சிறப்பான வாழ்க்கையே, செல்வம், அந்தஸ்து, கௌரவம், பதவி இவரை நாடி வரும், அரசனை போன்று அதிகாரமாக வாழ்வார். சனி பகவான் இருந்தால் மேன்மை பொருந்தியவர், எட்டு திக்குகளிலும் இவர் புகழ் பரவும், பல வேலையாட்கள், பல்லக்கு, வாகனம், பரிவாரம் உயர்ந்த வாழ்வு வாழ்வார், இவர்களுக்கு குறைகள் என்பது ஏற்படாது. ராகு கேது இருந்தால் எல்லா சாஸ்திரத்திலும் தெரிஞ்சுக்குவார், மந்திரம், மாந்திரீகம் போன்றவற்றை அறிந்திருப்பார்கள், சற்றே கஞ்சத்தனமுடையவர்கள், வீண் செலவு செய்ய மாட்டார்கள், வாழ்க்கையிலே பிடிப்புள்ளவர்கள். ஆகம அவஸ்தை. ஆகம அவஸ்தையில் சூரியன் இருந்தால் உடம்பு ஒளியாக இருக்கும், அது உச்சமாக இருந்தாலும் சரி
எப்படி இருந்தாலும் சரி, நட்பு வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொல்லிடலாம், உடம்பு ஒல்லியாக இருக்குதுன்னு தாராளமாக சொல்லலாம். பயந்த சுபாவத்துடன் கீழே தர குணங்களும் இருப்பார். தேய்பிறையாக இருந்தால் சந்திரன் பலவிதமான நோய் துன்பங்களும் தாக்கும், மன உறுதி இல்லாதவர். வளர்பிறையாக இருந்தால் நன்மையை சிறப்பான செயல்கள் பல செய்வார்கள், எடுத்த காரியத்தை உதவிட்டு முடிக்கும் ஆற்றல் உடையவர்கள். செவ்வாய் பகவான் இருந்தால் முன்கோபம் மூர்க்க குணமும் இருக்கும், எடுத்திருந்து பேசும் இவரிட மேன்மையும் இனிமையும் காண முடியாது. நல்ல எண்ணங்களும் செயல்பாடுகளும் இருக்காது, உடலில் பலவிதமான நோய்கள் ஏற்படும், கழகப்பிரியர்கள் எனலாம். புதன் இருந்தால் 50% சூப்பர் பலன், புத்திரர்கள் நண்பர்கள் சிறந்தவங்க புகழ் பெறுவார்கள். குரு இருந்தால் அருமையான ஒரு அமைப்பு, செல்வாக்கு வரும், செல்வாக்கு தான் முக்கியமாக முக்கியம், அதிகார பதவியும் பெறுவார்கள். நல்ல பணியாளர்கள், சுற்றம் சூழல் நட்புடன் வாழ்வார்கள், அதிகாரத்துடன் வாழ்வார்கள். சுக்கிர பகவான் இருந்தால் சற்று சிறப்பில்லை, பூர்வீக சொத்து இழந்து போவாங்க, கடைசி காலத்தில் பிள்ளைகள் உதவ மாட்டார்கள். அது உச்சமாக இருந்தாலுமே சரி, நோய் துன்பங்கள் கடுமையாக தாக்கும். உச்சமாக இருந்தால் இந்த அவஸ்தையில் இருந்தால் மட்டும்தான் அந்த பலன் சொல்ல வேண்டியதற்கு. சனி இருந்தால் மந்த புத்தியுடையவர், நல்லது கெட்டது எதுவென்று அறிய முடியாத மூடத்தனம் இருக்கும், செய்வதை ஒழுங்காக செய்ய தெரியாமல் முன்னுக்கு பின் முரணாக செய்து கெட்ட பெயர் எடுத்துக்கொள்வார்கள், பலவிதமான நோய்கள் ஏற்பட்டு வாட்டும். ராகு எது இருந்தால் எதிரியினால் வம்பு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், உறவினர்கள் பகையாகி விடுவார்கள். உயர் பதவியில் இருந்தாலும் கூட நல்ல செல்வாக்கு இருந்தால்தான் கூட தங்கள் செயல்திறமை இல்லாத காரணத்தால் அவற்றையும் இழக்க நேரிடும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்பொழுது மொத்தமாக 8 அவஸ்தை போட்டுவிட்டேன், அடுத்தபடியாக இன்னும் 4 அவஸ்தை இருக்கிறது, அதற்கு பலன் அடுத்த வீடியோவில். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களது அனைவரது நல்லாதருடன் சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர், நன்றி.